நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். உங்களோட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள shivapithan.com அப்படிங்கிற நம்ம இணையதளத்திற்கு சென்று பதிவிடுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம். நண்பர்களே, அனுபவம் அப்படிங்கிறது மிக சிறந்த விஷயம். ஆனால் அந்த அனுபவம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்மளை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஓசை கேட்கிறது அது ரொம்ப ரம்யமாக இருக்குது அப்படிங்கும் போது அது எனக்கு ஒரு அனுபவம். ஒரு மரத்தடியில் போய் உக்காருனேன், இதமான தென்றல் காற்று வீசுகிறது, அது என் மீது படுகிறது, அது ஒரு அனுபவம். இப்போ நம்ம உணவு ஏதாச்சும் சாப்பிட்றோம், மிளகாய் சாப்பிட்றீங்க, அது காரமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். மாம்பழம் சாப்பிட்றோம், அது பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். அதே போல் என் நண்பனுக்கு வந்துட்டு உதவி செஞ்சேன், தக்க காலத்தில் திரும்பி உதவி செஞ்சாங்க. அப்போ உதவி செய்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். இந்த மாதிரி நீங்கள் நம்ம நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ அனுபவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் அந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, புறத்தே நிகழக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய, நான் அனுபவிப்பதாக நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் எது கீழே கொண்டு வரேன் அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கீழே நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்போ புறத்தே நடப்பதை உணர்ந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, பார்ப்பது தான் அனுபவமா? உண்மையாகவே அப்படி நாம் வந்துட்டு மயங்கி கிடக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். புறத்தே அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் எப்பவுமே ஒன்று உண்டு இல்லையா? அகத்தே அப்படின்னு சொல்கிறது. அகம் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, தனக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம புறத்தே இருக்கின்ற அனுபவம் எல்லாத்தையும் அடைந்து விடுவோம். சந்தோஷம், துரோகம், துக்கம், ஆனந்தம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி எல்லா அனுபவங்களையும் நாம் அனுபவித்து விடும். ஆனால் அகத்தே இருக்கக்கூடிய எந்த அனுபவம் நமக்கு கிடைப்பதில்லையே, அதற்கான முயற்சிகளை நாம் செய்தோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்வியாக தானே இருக்கும். நம்ம எந்த காலத்திலையும் அதை முயற்சி செய்தே பார்த்துருக்கோம் மட்டும் அல்லவா? ஆன்மீக பெரியவர்கள் ரொம்பவே அழகாக சொல்கிறது, எப்பவுமே நான் யார் அப்படிங்கிறத தேடுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது என்னன்னே தெரியாமல் சில பேர் அதை தேடி போகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ புறத்தே நிகழக்கூடிய ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் யார் என்று தேட முடியுமானா? கட்டாயமாக முடியாது. அப்போ அகத்தே வந்துட்டு கிடைக்கின்ற அனுபவங்களை நாம் பெற்றாக வேண்டும் அப்படின்னு வருதுன்னா, அகத்தே என்ன அனுபவத்தை நம்மால் பெற முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாயை நீக்கி நீக்கி மூடுறோம், அவ்வளோதான். உள்ளிருந்து ஒரு காற்று வருது, அதை தடை ஏற்படுத்துறதன் மூலமாக ஒரு ஒலியானது ஏற்படுகிறது. அப்போ உள்ளிருந்து ஏதோ ஒரு வருது, அல்லது மூச்சு நம்ம இழுக்கிறோம், அது உள்ளே போகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள், இதெல்லாம் எனக்கே நமக்கே தெரியாமல் நடக்கின்ற ஒரு விஷயங்கள். அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அது நம்மளை செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும்போக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. நம்மளுக்கே தெரியாமல் நடக்கிற சில விஷயங்கள் இருக்கும். அந்த கண் இமைக்கிறது, மூச்சு விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மீறி நடக்கக்கூடியவை. இப்போ இதெல்லாம் நடக்காமல் இருந்ததுன்னா, கண் இமைக்காமல் இருக்குது அப்படிங்கும் போது திடீர்னு பூச்சி அடிச்சிருது, இல்லை அந்த கண் வந்து வறண்டு போய்விடுது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படும். அதே போல் மூச்சு உள்ளே போயிட்டு வர்றது அனிச்சியாக நடக்கிறது, அது நடக்காமல் இருந்ததுன்னா இது மாதிரி நம்ம பேச வேண்டியதற்கு அவசியமே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த அனுபவத்தெல்லாம் நாம் பெறுவது எப்படி, இதை ஏன் இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். காத்த உள்ள இழுக்கிறோம், இது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. மூக்குக்கிட்ட கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், காற்று உள்ளே போகுதா, வெளியே வருதா, இல்லை அப்படியே நின்றுருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காற்று மூக்குக்குள்ளே போகிறது மட்டும்தான் தெரியுது, அதுக்கப்புறம் மனம் ஒன்றி பார்க்கும் பொழுது அது உள்ளே எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த பயிற்சியும் இல்லாமல் அமைதியாக உட்காரும் போது உங்களால் அதை, ஓ இப்படியெல்லாம் ட்ராவல் ஆகும் போலையே அப்படிங்கிறதுனாச்சும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். மூக்குக்குள்ளே போகும்போது எரியும் காற்று சில பேத்துக்கு, இல்லை ஜில்லுன்னு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதை தாண்டி உள்ளே போனால் என்ன மாதிரியான அந்த உணர்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம யாருமே கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதை கவனிக்கும் போது எப்படி, அந்த மூக்கை தாண்டி அந்த மூச்சு உள்ளே போகின்றது அப்படிங்கும் போது அதை நம்மால் கவனிக்க இயல்கிறது
அப்படிங்கும்போது என்ன விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்கவங்க தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருத்தர் சொல்லி இப்போ மூக்கு தாண்டி மூச்சு உள்ளே போகுது, இப்போ உள்ள அப்படியே ஜில்லுன்னு போகுதா அப்படிங்கும்போது நம்ம அதை ஜில்லுன்னு தான் உருவகப்படுத்திக்குவோம். உள்ளே போகுது, ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ ஹீட்டாக தான் நம்ம உருவகப்படுத்துவோம். ஆனால் அதை நாம் தான் உணர வேண்டும். அகத்தே நிகழக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவே விசித்திரமானது. நமக்குள் என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம அகத்தே நோக்கினால் மட்டும்தான் நம்மால் உணர முடியும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, புறத்தே கோவில் கட்டியிருக்கு, ஒரு சிலையை பார்த்ததுமே சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றோம். காரணம் நிறைய கற்பிக்கப்பட்டிருக்கு, அதில் எனர்ஜி நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறனால நம்ம கையெடுத்து கும்பிட்றோம், வழிபடுறோம். சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, அகத்தே இருக்கும் சிவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அப்போ உள்ளே இருக்குன்னு கற்பித்து விட்டார்கள் அல்லவா, நாம் ஏன் அதை தேடவில்லை? அப்போ அகத்தே நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ கண்ணை மூடினாலும் உங்களுக்கு உள்ள ஒரு ஒளியானது தென்படும். கண்ணை மூடினதுமே நிறைய இமேஜினேஷன் அங்கெங்கெல்லாம் போகுது இல்லை, அப்போ உள்ள ஒரு ஸ்க்ரீனே போட்டு படம் ஓடுது அப்படிங்கும்போது உள்ளே உங்களால் பார்க்க முடியாதா? கண்டிப்பாக அதற்கான ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா. அப்போ நம்ம அகத்தே பார்க்கலாம் அல்லவா, மூச்சு எப்படி போகுது, எங்கே போகுது, எங்கே போகும்போது என்ன உணர்வு ஏற்படுகிறது, எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றன, இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கே உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது முறையான பயிற்சி, அகத்தே ஏற்படுகின்ற அனுபவத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மூச்சு போகும்போது எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கின்றது, அதிலையும் ஒவ்வொரு இடங்களும் எவ்வாறு செயல்படுகின்றன, நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை, இயக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் புற உலகில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்வது பெரிதென நினைப்பது வந்து எவ்வளோ பெரிய விசித்திரமான விஷயம் இல்லை. நம்மளுக்குள்ளே நிறைய விஷயம் நடக்குது, அது எதுவுமே நமக்கு தெரியலை, ஆனால் வெளியே நடக்கிறதெல்லாம் பெருசாக நினைக்கிறோம். முதல்ல நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அகத்தே என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அகத்தே நம்மால் பார்க்க முடியும், அகத்தில் உள்ள சிவத்தை உணர முடியும். அதற்கு மேலே எல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்மால் எதுவும் நடப்பதில்லை, ஏதேனும் ஒரு காரியம் நடக்கிறது என்றால் நம் நிலையில் நாம் உறுதிப்பாடுடன் இருக்கிறோமா, அல்லது இன்னும் அடுத்த நிலைக்கு நாம் போகவில்லையா, இல்லை என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறதுக்காக இறைவன் சில இடத்துல சில ஸ்வீட் பிரேக்கரை போடுறார், போட்டு இந்த இடத்துல நின்று யோசி அப்படிங்கிறது. அதற்காக அப்படியே நின்று விடவும் கூடாது, நகர வேண்டும், அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நம்ம இன்னும் வந்து அந்த நிலையை அடையவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியை யோசிச்சா இன்னும் அதிகமாக புரியும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஓம் நமசிவாய.